ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா இருக்கிறனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியறதில்ல. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டேன். பாப்பாவோட ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் ரீசெண்டாக. என்ன தான் பாப்பா வீடியோஸ் போட்டாலுமே கிருத்திக் வீடியோஸ் வந்து எல்லோரும் விரும்பி கேட்குறீங்க. ஐ திங்க் கிருத்திக் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டனால உங்கள் குழந்தைங்களும் கிருத்திக் ஏஜ்லேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கிருத்திக் ஆக்டிவிட்டீஸ்லாம் கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம கிருத்திக்கோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம். கிருத்திக் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போக ஆரம்பித்ததுலேருந்தே அவனோட ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க்ஸே வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்குது. வந்ததும் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கே அவனுக்கு டைம் சரியாக இருக்குது. விளாட்றதுக்கும் அவனுக்கு வந்து ஆசையாக இருக்கிறனால அதுக்கும் டைம் எடுத்துக்கிறான். அதனால் ஸ்கூல் ஒர்க்ஸ்லாம் முடிக்கிறதுக்கே அவனுக்கு டைம் சரியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் அதிகமாக எதுவும் பண்ணுறதில்ல. அதனால தான் நாங்கள் வீடியோஸில் கூட எதுவுமே போடுறதே இல்லை. கிருத்திக்கோட ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா அவங்க அட்வான்ஸ்டாக தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாம்லாம் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் தான் 7th 8th டேபிளில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் இப்போ இவனுக்கு பார்த்திங்கன்னா இப்போவே 11th டேபிள் வரைக்கும் வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லை, ஹிந்தி ஆகட்டும் அப்புறம் ரீடிங் ப்ராக்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்க ஸ்கூலில் அட்வான்ஸ்டாக தான் போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் அவனோட ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும் அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. இப்போ கிருத்திக் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹோம் ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். என்னடா கிருத்திக் ப்ளே பென்னில் உட்காந்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 1 இயர் வரைக்கும் பாப்பாவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் யாரும் இல்லாத போது எனக்கு வந்து பாப்பாவை வந்து ப்ளே பென்குள்ளே விட்டுட்டு நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு, முக்கியமாக நான் பாத்ரூம் போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பாத்ரூம் தாழ்பால் பார்த்திங்கன்னா கீழாப்பில் இருக்கும். பாப்பாவே ஓப்பன் பண்ணுவா, லாக் பண்ணுவா. அந்த மாதிரி நான் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனாலேயே இந்த ப்ளே பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவள் வளர்ந்ததுக்கப்புறம் அவளை உள்ளே விட்டால் கத்துறா, அழுகிறா. அதனால் நாங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும்னா, இப்போ நான் கீரை உருவுறதாகட்டும், ஏதோ பட்டாணி உரிக்கிறது அந்த மாதிரின்னா நான் உள்ளே போய் உக்காந்துக்குவேன். இப்போ கிருத்திக் முக்கியமாக எழுதுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் உள்ளே போய் உக்காந்துப்பான். ஹோம் ஒர்க்லாம் வந்து கிருத்திக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தத வச்சு அவனே வந்து ட்ரை பண்ணுறான். அவனுக்கு தெரியாதது மட்டும் டவுட் கேட்கும்போது நம்ம சொல்லி கொடுத்தா போதும். இப்போ எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் டைம் அப்போ மட்டும் கூடவே இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஹோம் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் தான் நான் கூடவே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் போக போக அவனே வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹோம் ஒர்க்லாம் வந்து 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடுவான். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டான். அடுத்தது கலரிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த 1 வீக்காகவே அவனுக்கு கலரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் கலர் பண்ணுறேன்ட்டு இந்த கலரிங் புக் எடுத்து வச்சு அவனே கலர் பண்ணி முடிச்சிட்டான். சரி, கொஞ்ச நேரம் பாப்பாவை என்கேஜ் பண்ணு, பாப்பா கூட விளாண்டுட்டு நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசில்ஸ் வாஷ் பண்ண வந்துட்டேன். இந்த டைமில் வந்து அவங்க ஒளிஞ்சு கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. 1 2 3 எங்க கண்டுபிடிங்க? அடுத்தது நாங்கள் ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ணோம். கிருத்திக்கு இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி வந்து ரீட் பண்ணோம். வாஸ் சம்மர், த கிராஸ் ஹாப்பர் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். ஹி பிளேட் சாங் அண்ட் டான்ஸ் இன் த சன். But the ant did not play. She worked. She worked very hard. இது இல்லாமல் நைட்டு வந்து திருக்குறள் படிப்போங்க.
ஒரு எட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் ஆனால் ரெண்டு ரெண்டு திருக்குறள் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து டெய்லி எங்களால் ஃபாலோ பண்ண முடியல, இர்ரெகுலர் டேஸில் எங்களுக்கு ஞாபகம் வரும்போது நாங்கள் படிப்போம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், குழந்தைங்களுக்கு நைட் டைமில் தூங்கிறதுக்கு முன்னாடி எது சொல்லி கொடுத்தாலும் மனசில் அப்படியே பதியுங்கிறது. படிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஏதாவது குட் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி அதை சொன்னீங்கன்னா அட்வைஸ் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக அதை சொல்லும் போது அவங்க கேட்டுப்பாங்க, அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சுக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் குழந்தைங்களுக்கு அவார்ட்ஸ் வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் இன் அவர் சேனல். தேங்க்யூ.